காதலால் சேர்ந்தோமே காணலாய் கரைகின்றோம் எனதன்பே. பாதைதான் தூரம்தான் பாரம்தான் சோகம்தான் எனதன்பே. முன்பு கண்ட கனான் நெஞ்சில் உள்ளதன்பே இன்று மாறிடுமோ சதா நீரா. சீர்தோமே காணலாய் கரைகின்றோம் எனதன்பே. நான் எனதன்பே முன்பு கண்ட கனா நெஞ்சில் உள்ளதன்பே இன்று மாறிடுமோ சதா நீரா. அதுக்கு இப்படி சத்தம் போடுமா? நான் எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா? மம்மி இந்த கொடு போடுற. சாரி மம்மி. என் மேல கோவமா? அப்பாக்கு நாளைக்கு சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது இல்லையா கண்ணா? இந்த ஊரையும் இந்த ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு போறதுக்கு உன் மனசுக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா? இந்த ஊர்ல 4 வருஷம் இருந்துட்டு இங்க பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்படுது. இங்கேயே பிறந்து வளர்ந்த சங்கு சிப்பி எல்லாம் இந்த சமுத்திரத்தை விட்டு பிரிச்சா அதுங்களும் நம்ம மாதிரியே தானே கஷ்டப்படும். நமக்கான சொந்த ஊர் எதுக்காக இல்லக்கா? இருக்கணும். நான் டிரான்ஸ்ஃபருங்கிற பேர்ல எங்கேயும் நிலையாலாம ஊர் ஊரா சுத்தி இத்தனை நாள் உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். உங்களுக்கு சொந்த ஊர் எதுன்னு கூட தெரியாம போச்சு. இங்க பார்ஷுவா, இன்னும் 4 மாசத்துல டாடி ரிட்டையர்ட் ஆக போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துலயே செட்டில் ஆயிடலாம். என்கிட்ட கத்துக்க வேண்டிய நிறைய இருக்குடா. ஹோம் டிபார்ட்மெண்ட் எப்படி என் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன்னு பாத்தீங்களா? நல்லா தான் காக்கா போடுறீங்க. என்னடா ஏதோ பாடுற மாதிரி இருக்கு. அங்க சார் யாருமா இது? உங்க தாத்தாவா? ஐயோ இல்ல அங்கிள், தியாகராஜ சுவாமிகள். சங்கீதத்துக்கே இவர்தான் குரு. ஓஹோ, உனக்கு சங்கீதம் கத்து கொடுக்கிறது இவர்தானாமா? சும்மா இருங்க அங்கிள், அவரு 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அப்படியாமா? நேத்து நாரதகன சபால இவர மாதிரியே ஒருத்தர் கச்சேரி பண்ணாருமா, அதுக்கு நாங்க தான் பந்தோஸ் கூட போயிருந்தோம். அவர் தானு நாங்க தப்பா நினைச்சோமா? அவர் யார் அங்கிள்? அவரு விஸ்வநாத சாஸ்திரிகள் பெரிய வித்வான், சங்கீத மேத. விஸ்வநாத சாஸ்திரிகள் உங்களுக்கு தெரியுமா அங்கிள்? நம்ம இப்படி கேட்டுட்டீங்க, நான் வேணா உங்களை அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எனக்கு அவர்கிட்ட சங்கீதம் கத்துக்கணும்னு ரொம்ப நாள ஆசை அங்கிள். கத்துக்கோமா டாடி. நீங்கலாம் சார், நான் இந்த ஏரியா எஸ்ஐ சார். இவங்கலாம் நம்ம ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் சார். அன்னைக்கு நீங்க ஃபோன் பண்ணிருந்தது எனக்கு தான் சார். வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணி வாஸ்து பிரகாரம் செட் பண்ணிட்டேன் சார். நீங்க இங்க காட்டுற சின்சியாரிட்டிய டியூட்டில காட்டுங்க, அதுதான் நல்ல போலீஸ்காரன் கழகு. அப்படியே செய்யறோம் சார். இந்த ஊர் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு டாடி. நிஜமா? எதுக்குடா இந்த இழிப்பு? ஏன் ப்ரமோஷன் மிஸ் ஆச்சு தானே? அதுக்கு இல்ல சார், இவ்வளவு நாள நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த கிரிமினல் ஏசிய பெண்டி நிமிக்கிறக்கே ஒரு நல்ல ஆபீசர் வந்திருக்காரு, பெருமை பண்ணுங்க சார். அவனை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவன் நமக்கு தெரியாம நம்ம சேலரி சர்டிபிகேட் வச்சு லோன் வாங்கி அமுக்கினாலு. எந்த ஆபீசரா இருந்தாலும் கைமா பண்ணி கமக்கமா முழுங்குறாளு.
கமிஷன் வச்சுட்டு அந்த பொண்ணை என்கிட்ட அனுப்பு. அந்த பொண்ணு ஏழத்துக்கு போயிடுச்சு சார். அவ ஒருத்தி விட்டுட்டு மொத்த உள்ள விடு. என்ன புரியுதோ? ஓகே சார். என்ன சார் இது? இங்கே ரவுடி மாமலா? ரவுடி மாமலடா, போலீஸ் கலெக்ஷன். என்ன சார் கேள்வி? நான் கேட்டா பதில் அங்க சொல்றீங்க. ஏய், அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், யாருக்கு வேணாலும் பதில் சொல்லுவாரு. அதிகமா பேசுனா எழுத்து வச்சு கட் பண்ணிடுவாரு. மவுண்ட் ரோடு மண்டியா? என்னமோ ஓம் போட்டாட்டி கட்ட மாதிரி பதற. பதிட்டு போடா. பிரான்ஸ் இன்னைக்கு யாரோ இதோட முடிச்சி முடிவுல ஆரம்பம். இந்த ஏரியா எஸ்ஐடா. தெரியுமா? போய் பயப்படுறீங்க, மினிஸ்டருக்கு போன் பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பேரை பிடிங்க? பப்ளிக்கை விட்டுட்டு இந்த பப்புக்காரங்களை தூக்கி உள்ள போடுங்க. ஓகே சார். சார் ரோந்துக்கு டைம்.